ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிசி சமையலறி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் பாட்டி இருக்காங்க, இன்றைக்கி எப்படி பூசணிக்காய் அல்வா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அதுக்கு வந்து ஒரு கிலோவான பூசணி வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது எப்படி இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணுமா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும், கரெக்டாக? நல்லா இந்த மாதிரி விதை இருக்கும், அந்த பாட்டை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இருக்கிற மறுபடியும் ஒரு லேயரையும் கட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு நல்லா எந்த மாதிரி பூசணிக்கு எடுக்கணுமா? நல்லா முத்துனதாக எடுக்கணுமா? பூசணி முத்துனதாய் முத்துனதாய். சரி, இந்த பூசணிக்கு அல்லா செய்யறதுக்கு நல்லா முத்துன பூசணியாக எடுத்துக்கணும். பாருங்க, மறுபடியும் இந்த விதை எடுத்தது போக மறுபடியும் அது மேலே இருக்க ஒரு லேயரை வந்து எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தாச்சு, சொரவறக்கு இல்லை, ஃபஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சொரவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விதை எடுத்துட்டோம். மறுபடியும் விதை எடுத்ததுக்கப்புறம் இந்த தெரியுது பார்த்தீங்களா, விதை இருந்த இம்ப்ரெஷன் அந்த லேயரையும் சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணிடணும். இதையும் சேர்த்து விட்டணுமா? மறுபடியும் மேலே இருக்கிற தொலை எடுக்கணும். இது கொண்டா பின்னாடி இருக்கிற கார்டு எதையும் கட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். சுரவிச்சு நீங்கள் இந்த தோலை வந்து நீக்கிடலாம். தோலோட நாங்கள் சீவி பார்த்தோம், அது சரியாக வரல. ஸோ அதனால் பின்னாடி இருக்க தோலையும் எடுத்துருங்க. இப்போ தோல் எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ சீவிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த பூசணியெல்லாம் நல்லா சுரவியாச்சு. சுரவிட்டு பாருங்கள் எப்படி தண்ணி நிறையா இருக்குன்னு. இந்த மாதிரி சுரவி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த சொரவனை வந்து பூசணியெல்லாம் இந்த மாதிரி நிறைய தண்ணி அதிலே இருக்கும், அதை அப்படியே நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பேனில் வந்து வச்சிடணும். தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதில் எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு இந்த மாதிரி இட்லி தட்டத்தில் வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வந்து வேக விட்டுடலாம். முடியலம்மா? நல்லா கவர் பண்ணியாச்சு, அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இது வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம நல்லா சுரவி ஆவியில் வேக வச்ச பூசணியை வந்து இந்த மாதிரி தண்ணியை நல்லா இந்த துணியில் போட்டு வடிகட்டி எடுத்துடணும். நம்ம எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி புளிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அரை கிலோ பூசணி வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபுட் கலர் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஃபுட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா குங்குமப்பூ இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரோஸ் எசன்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்மெல்லுக்காக, இந்த ரோஸ் எசன்ஸ். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை தாளிக்க தேவையான நெய், அப்புறம் சர்க்கரை. இந்த பூசணி வந்து இப்போ அரை கிலோ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையும் அதே அரை கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் இது தாளிக்க, ஏலக்காய் வந்து கடைசியாக பொடி பண்ணி போடுறக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் மட்டும் எடுத்துடுறாங்க. கொட்டிடுமா அப்படியே?
பேனில் நல்லா நெய் விட்டு அதில் வந்து புந்திரி வந்து தாளிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம், எவ்வளோ நெய் வேணுமோ ஊற்றிக்கலாம். திராட்சை இப்போ ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இன்னும் என்னென்ன நட்ஸ் வகைகள் இருக்கோ, பாதாம், பிஸ்தா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ப்ரௌன் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன், பிளாக் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ நம்ம நல்லா நெய்யில் வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பூசணியை எடுத்து நம்ம தாளித்த நெய் பேலன்ஸ் இருக்குல்லையே அதுலேயே போட்டு நல்லா வணக்க போகிறோம். சக்கரை போட ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா சக்கரை போட்டு தண்ணி போட்டுடலாம். சக்கரை இனிப்பு வரணும். ஸோ சக்கரை வந்து போட்டோம், எவ்வளோ அளவு பூசி இருக்கோ அதே அளவு சக்கரை ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இன்னும் அதிகமான சக்கரை தேவைப்பட்டுச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காப்பு தண்ணி. இந்த பூசணி வந்து நம்ம நெய்யில் நம்ம போட்டோம், அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 கிலோ பூசணி, 1/2 கிலோ சர்க்கரை இதுதான் அளவு. அப்புறம் இந்த சர்க்கரை நல்லா வந்து இப்போ உருகணும். இப்போ நல்லா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வச்சுருக்க ஃபுட் கலர் வந்து ஊற்றுறோம். ஃபுட் கலர் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து குங்குமப் பூ பயன்படுத்தலாம். அடுத்து ஏலக்காய் தூள் நல்லா பொடி பண்ணி வச்சதை ஆட் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். நல்லா இந்த பூசணிக்காய் வந்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நெய் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும், பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம போட்ட சர்க்கரை அதுலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெய்யும் ஊற்றி நம்ம நல்லா கிளறிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆனோடனே எடுத்துடலாம். நல்லா பாருங்க, இப்போ அல்வா வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அப்படியே ஒட்டாமல் உருது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். அப்படியே சுருண்டு வரும், மூத்துற நெய்யெல்லாம் அப்படியே மேலே வந்து அப்படியே சுருண்டு வரும். ரெடி ஆயிடுச்சாம்மா? அல்வா ரெடி. இப்போ நம்ம பூசணி அல்வா ரெடி. அக்கத்து வீட்டுக்காரர் பூசணிக்காய் கொடுத்தாங்க, அவங்களுக்கு அல்வா ரெடி கொண்டு போய். அவங்களுக்கு சர்வ் பண்ணணும்.
ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு பொடு டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குது. சர்வ் பண்ணணும், பூசணிக்காய் கொடுத்த வீட்டு சர்வ் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே, நம்மளோட பூசணிக்காய் அல்வா ரெடி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாட்டிக்கிட்ட கொடுத்து தான் டேஸ்ட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். பாட்டியம்மா இந்தாங்க பூசணிக்காய் அல்வா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்தா பாட்டியம்மா சொல்ல வேண்டாம், பார்த்து சுட போகுது வெந்துட போகுது. சூப்பர். எப்படி சர்க்கரையெல்லாம் கரெக்டாக இருக்கா? நெய் சர்க்கரையெல்லாம் இந்த பூசணி அல்வா பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிஸி சமையல் அறை.